ஹாய் எப்படி நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டிராஃபிக் மோட எப்படி நம்மளோட பஸ் மிஷின்ஸை கேமுக்கு வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தா செம்ம ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க. ஸோ கேரளா இருக்க எல்லா பஸ்ஸுமே ஓரளவுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு பக்கம் உதடு மறுபக்கம் நெருப்பு சொர்க்கம் நடுவினிலே எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம் இருக்கின்ற இலையினிலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கேரளா டிராஃபிக் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட டீம் கேபிஆர் அஃபிஷியல் அவங்க சேனலுக்குள்ள பார்த்தீங்கன்னா போயிருங்க. அங்கே போய்ட்டு அவங்களோட சேனலை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உள்ளே போகணுன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லிங்க். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே போட்டிருப்பாங்க செட் ஒன் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஒனோட கலர் கோட் வேரியண்ட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி ப்ரைவேட் பஸ் வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியாக இருக்குமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கலையே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இந்த இமேஜில் காமிச்சிருக்க பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் ஏபிபி லிங்க் ஓபிபி அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏபிகே போட்டு இப்போ விளாண்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ண வேணாம். நான் வந்து ஏபிகே போடல. ஸோ அதனால் ஏபிகே லிங்கை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு 6 செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். ஸோ 6 செகண்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் இஸ் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த இது கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். அங்கே போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தனா என்னோட மொபைலில் ஒரு 300 MB ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு லிங்க் ஓபிபி அப்படிங்கிற மாதிரி போட்டு ரெண்டாவது ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ப்ராசஸ் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். மேபி நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளை மறுநாள் வந்து பாலாஜி பஸ் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டவுன்லோட் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு 120 MB புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது வந்து ஒரு 300 MB, இப்போ வந்து ஒரு 160 MB. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 600 MB இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா டிராஃபிக் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பழைய பஸ் மிஷின் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ அங்கே வந்து டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபைலுமே ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இசட்டிச் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போனோம்னா பஸ்டு V4.2 அப்படிங்கிற ஒரு ஆப்பிக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% முடிஞ்சதுக்கப்புறம் பஸ்டில் V2.0 டிராஃபிக் மோட்ருக்கில் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏபிகே ஒரிஜினல் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு ஏபிகே வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கல எனக்கு இசட்டிசி ஒரு பர்மிஷன் கேட்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டன் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இல்லையா. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிற கொடுக்காமல் டன் அப்படிங்கிற கொடுத்து இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன்லாம் ஆகும். ஸோ அதை அப்படியே பேக் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பஸ் மிஷின் கேம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாலியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வரும்ல. ஸோ அந்த மாலியோ அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இசட்ஹெச் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஒன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா டிராஃபிக் ஃபைல் இருக்கும் ஃபோல்டரு, அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா மெயின் ஃபைல் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். கட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. காப்பி பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஓபிபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போனோம் அப்படின்னா காம் டாட் மாலியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல் கொடுத்துட்டு இப்போ டேரெக்டாக பஸ் மிஷின்ஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து எப்படி கேம் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே போனோம்னாவே ஜெட் பஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ ஜெட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல் லைட்டோட எஃபெக்டிங்கோட ஆட் ஆகிருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்து உங்களுக்கு தேவையான மோட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக்கை போட்டு எந்தெந்த உள்ளது நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடலாம் அப்படிங்கிற எதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல், சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.